மலையில் பெண் குழந்தையை கடத்தியவர்களின் புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் தெரணிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தி சரண்யா தம்பதி கடந்த 6ஆம் தேதி சரண்யா இரண்டாவது பிரசவத்திற்காக திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அச்சமயத்தில் அங்கிருந்த 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் சரண்யாவின் 1.5 வயது குழந்தை சாதனாவை பார்த்துக் கொள்வதாக கூறி ஏமாற்றி கடத்தி சென்றனர். இதனை அடுத்து அதிர்ச்சியடைந்த சரண்யா திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அரசு மருத்துவமனையின் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிப்பதிவுகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்குமாறு திருச்சி மாநகரம் துணை ஆணையர் மயில்வாகனன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி ஜிஹெச்ல 1.5 வயசு குழந்தை வந்து காணாமல் போன சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக மேற்கொண்ட விசாரணையில் நமக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட குழந்தையை எடுத்துகிட்டு போன சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பக்கத்து வீட்டு வரைக்கும் போய் சேரும்னு காவல்துறை நம்புது. அப்படி செய்யும் பொழுது அந்த கடத்தல் கும்பலில் சம்பந்தப்பட்டவங்களுடைய தெருவில் இருக்கிறவங்களோ அந்த ஊருக்காரங்களோ அல்லது பகுதியை சேர்ந்தவர்களோ நிச்சயமாக தகவல் கொடுத்தா இந்த வழக்கு வந்து